தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த யூடியூப் ஜோஷியர் ஒருவர் பணத்தை இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி பலரிடம் சுமார் ஒரு கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது கோவில்பட்டி அருகே உள்ள புங்கவர் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் ஜோசியம் பார்த்து வருகிறார் மேலும் யூடியூப் சேனல் ஒன்றையும் அவர் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஜோசியர் பாலசுப்பிரமணியம் அவரது மனைவி பாண்டியம்மாள் மகன் ஐயாத்துறை ஆகிய மூவரும் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஜோசியம் பார்ப்பதாக விளம்பரம் செய்தனர் தொடர்ந்து வெள்ளம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பலர் இவரிடம் ஜோசியம் பார்த்துள்ளனர் அப்போது அவர் தன்னிடம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் அதற்கு இரட்டிப்பாக பணம் தருவதாக ஆசை

அப்புறம் அவர் காசை அந்த ஐம்பதாயிரம் கொடுத்தா ஒரு லட்சரூபா தரேன் இது போல் சொல்லி எங்களை ஏமாற்றி கிட்டத்தட்ட நாலு பேர்த்துட்டு சேர்த்து ஒரு ஒரு ரூபா பக்கம் வாங்கிட்டு கடைசியில் ஏமாற்றிட்டு வந்துட்டார் திரும்ப நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் ரொம்ப கேட்டிங்கன்னா உங்களை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் மாற்றிகிட்டு இருக்காருங்க ஜாதகம் பார்க்க பாலசுப்பிரமணியங்கிறவர் தாடிக்கம்புக்கு வந்தார் நான் வந்து ஜாதகம் பார்க்க போனேன் அப்போ வந்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு லட்சரூவா ஆக்கித்தரேன்னு சொன்னார் சரின்னு நாங்கள் அதை நம்பி கொடுத்தோம் அப்பப்போ கேக் கேட்க அதை இதையும் விற்று ப நகை எல்லாத்தையும் விற்று கொடுத்தோம் மந்திரம் மை வச்சு எந்த யோசனையும் பண்ண விடாமல் செஞ்சிட்டாரு காசு கேட்க போனால் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி அமற்றிறாரு எஸ்பி ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம்